நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சற்று முன்பு பார்த்தோம்னா வந்துட்டு டிஆர்பியோடைய ஆனுவல் பிளானர், அதாவது 2023 வந்துட்டு என்னென்ன காலி இடங்களை வந்துட்டு நிரப்ப போகிறாங்க அரசாங்கத்தில், அதே போல் என்னென்ன எக்ஸாம்ஸ் வந்து அவங்க வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 17,149 காலியிடங்களில் வந்துட்டு ஃபில் பண்ணுறதா வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் இந்த ஆனுவல் பிளானில் பார்த்தோம்னா வந்துட்டு இந்தந்த எக்ஸாம் வந்து எப்போ நடக்குது, அதே போல் எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், எவ்வளோ வேகன்சி இருக்குது, எக்ஸாம் எந்த மந்தில் நடக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இல்லை ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தால் தான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அதாவது கவர்மெண்ட் காலேஜில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பார்த்திங்கன்னா வந்துட்டு காலேஜ் அண்ட் பிஎட் காலேஜில் இருக்கக்கூடிய லெக்சர்ஸுடைய ஒர்க்கு தான். ஸோ அது பார்த்திங்கன்னா ஜனவரி 2023 வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வரும்னா வேகன்சி 4000 இருக்குன்னு, அதே போல் ஏப்ரல் 2023 எக்ஸாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பிஇஓ அதாவது பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர், ஸோ இதோட நோட்டிஃபிகேஷன் வந்து பிப்ரவரி 2023 23 வேக்கன்ட் இருக்கணும், மே மாதம் வந்துட்டு எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் நியமன தேர்வு, அது ஆல்ரெடி இந்த ஆண்டே வந்து நடந்திருக்கணும், இந்த ஆண்டு ஆனுவல் பிளானர்லேயே குறிப்பிட்டிருந்தாங்க, அதாவது இடைநிலை ஆசிரியருக்கும் பட்டதாரி ஆசிரியருக்கும் வந்துட்டு நியமன தேர்வு வச்சுருக்கோம், டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடைநிலை ஆசிரியருக்கான தேர்வுடைய நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மார்ச் 2023 வரும் அப்படின்ட்டும், இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6551 வேகன்சி இருக்குது, அதாவது தமிழில் மட்டும் பார்த்திங்கன்னா 6304 வேகன்சி சொல்லியிருக்காங்க, தெலுங்கில் ஒரு 133 வேகன்சியும், கன்னடாவில் 3, உருதுல 113 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான தேர்வு வந்துட்டு மே மாதம் 2023 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பட்டதாரி ஆசிரியருக்கான நியமன தேர்வு அப்படிங்கிறது வந்து ஏப்ரல் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு வரும்னு சொல்லியிருக்காங்க, இதில் 3587 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இதற்கான தேர்வு வந்து ஜூன் மாதம் வந்துட்டு 2023 நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாலிடெக்னிக் லெக்சருடைய நோட்டிஃபிகேஷன், அது பார்த்திங்கன்னா மே 2023 வரும், கிட்டத்தட்ட இதில் பார்த்திங்கன்னா 493 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இதற்கான தேர்வு ஆகஸ்ட் மாதம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான வேகன்சி வந்து 97 இருக்குது, இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு ஜூன் 2023 வரும், எக்ஸாம் வந்து செப்டம்பர் 2023 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தோம்னா லா காலேஜஸ், கவர்மெண்ட் லா காலேஜில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா 129 இருக்குது, இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூலை 2023 தேர்வு வந்து அக்டோபர் 2023 நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பெரிதும் எதிர்பார்த்த போஸ்ட் கிராஜுவேட், அதாவது பிஜி டீச்சர்ஸுடைய வேகன்சி அப்படின்னு எவ்வளோ கொடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு 267 வேகன்சி மட்டும்தான் காட்டியிருக்காங்க. ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை நமக்கு தெரியல, ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு மே மாதம் வந்து ஓய்வு பெறுறாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரிந்த ஒரு தகவல். ஆனால் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 267 வேகன்ட் மட்டும்தான் காட்டியிருக்காங்க. ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஆகஸ்ட் 2023 வரும், தேர்வு வந்து நவம்பர் 2023 வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஸோ இது பார்த்திங்கன்னா இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டிசம்பர் 2023 வரும், தேர்வு வந்துட்டு மார்ச் 2024 வரும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எல்லாமே வந்துட்டு மகிழ்ச்சி தரையான வகையில் தான் இருக்குது, பட் வந்து பிஜிடிஆர்பிக்கான வேகன்சி மட்டும் குறைவாக காட்டப்பட்டது. எப்பயுமே வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு 1900-2000 அந்த மாதிரி வந்து வேகன்சி காட்டுவாங்க, பட் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க 2023 டிஆர்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை காட்டுற ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட்டுடைய வேகன்சி வந்து ரொம்ப குறைவாக பார்த்தீங்கன்னா 267 தான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. மேபி இந்த எண்ணிக்கையில் வந்து மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு பிடிச்சிருக்காங்க, பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நம்ம நிறைய பேரும் வந்துட்டு டெட்டு தேர்வில் வந்து பாஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதற்கான தகுதி தேர்வு கண்டிப்பாக வந்து உண்டு அப்படிங்கிறத வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு சொல்கிறது வந்துட்டு இந்த ஆனுவல் பிளானில் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக அந்த தேர்வு நடைபெறும் அப்படிங்கிறது இதன் மூலமாக உறுதியாக தெரியுது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் 1 இல்லைனா 2 வந்து பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இதை வந்து பயன்படுத்திங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செகண்டரி கிரேடில் கிட்டத்தட்ட ஒரு 6300 வேகன்சியும், அதே போல் பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் நம்ம ஒரு 3500 வேகன்சியும் இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திங்க, உங்களால் பிஜி படிக்க முடியும், பிஜியும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, மேபி 2013 வேகன்சி குறைவாக இருந்தால் 2014 அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லோருமே வந்துட்டு முயற்சி செய்யுங்க, இதுவரை முயற்சி செய்யலனாலும் இனிமேல் முயற்சி எடுத்து படிக்க ஆரம்பிங்க. ஸோ என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.